ஒன்று சாம்பில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முன்னுரை இந்த அதிகாரம் நாம் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கும்போதும் கர்த்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போதும் அவர் எவ்வாறு தமக்கு பிரியமானவர்களை கவனித்துக் கொள்கிறார் என்பதற்கான ஊக்கமளிக்கும் வெளிப்பாடாகும் கர்த்தரை பற்றிய ஆஹீசின் குறிப்புகளைத் தவிர கர்த்தரின் பெயர் இந்த அதிகாரத்தில் வேறு எதுவும் குறிப்பிடப்படவில்லை தாவீது பெலிஸ்தர்களின் தேசத்தில் இருந்தபோது அவன் கர்த்தரின் வழிகாட்டுதலை மிக குறைவாக நாடினான் என்பதை இது குறிக்கிறது தாவீது பெலிஸ்தர்களின் தேசத்துக்கு சென்று அங்கேயே குடியேறினான் ஒன்று சாம்வேல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் காத்தின் ராஜாவான ஆகீஸை ஏமாற்றுவதன் மூலம் தாவீது ஆகீஸிடமிருந்து நல்ல பெயரை பெற்றான் ஆகீஸ் மூன்று ஆறு மற்றும் ஒன்பதாம் வசனங்களில் தாவீதை பற்றிய ஒரு நல்ல அறிக்கையையும் தருகிறார் கூடுதலாக தாவீதுக்கு ஆஹீஸின் மெய்க் காவலன் என்ற உயர் பதவியையும் வழங்கினார் மேலும் இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படி தாவீது கேட்கப்படுகிறான் தாவீது இப்பொழுது ஒரு குழப்பத்தில் இருக்கிறான் இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதா அல்லாவிட்டால் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுவதா என்பதே அவன் குழப்பம் தாவீது இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்ணவில்லை என்றால் அவன் தனக்கு அடைக்கலம் கொடுத்த நல்ல மனுஷன் ஆகியசுக்கு துரோகியாவான் தாவீது இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்ணினால் இஸ்ரவேலர் அவனை நிச்சயமாக அடுத்த இஸ்ரவேலின் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தாவீது ஒரு இறுக்கமான மூலையில் அகப்பட்டான் தாவீதின் பிரச்சினைக்கு தீர்வு இல்லை என்று அவனுக்கு தோன்றுகிறது வெளியேற வழியே இல்லை என்று அவன் நினைத்தான் ஆகவே தாவீது இஸ்ரேலுக்கு எதிராக பெலிஸ்டர்களுடன் யுத்தம் பண்ணுவதன் மூலம் ஆஹியஸுக்கு தன் விசுவாசத்தை காட்ட முடிவெடுகிறான் கர்த்தர் அற்புத விதமாக தலையிட்டார் கர்த்தரின் மாட்சிமையான கிருபையின் ஏற்பாட்டினால் கர்த்தர் பெலிஸ்தரின் பிரபுக்களை ஏவினார் அவர்கள் தாவீதை தங்களுடன் இந்த யுத்தத்திற்கு செல்ல அனுமதிக்கவில்லை இதனால் தாவீது தன் சொந்த மக்களுக்கு எதிராக போரிடுவதிலிருந்தும் சவுலையும் அவனுடைய சிறந்த நண்பனான யோனத்தானையும் கொன்ற ஒரு போரின் ஒரு பகுதியாக இருந்ததிலிருந்தும் விடுவிக்கப்பட்டான் இந்த அதிகாரம் கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்றும் எல்லா சூழ்நிலைக்கும் தீர்வு உண்டு என்ற அற்புதமான செய்தியையும் நமக்கு வழங்குகிறது இந்த அதிகாரத்தில் கர்த்தர் எவ்வாறு தலையிட்டு தாவீதை பாதுகாத்தார் என்பதை காட்ட பின்வரும் நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஒன்று தாவீது பெலிஸ்டர்களுடன் அணிவகுத்து செல்கிறான் வசனங்கள் ஒன்று இரண்டு இரண்டு பெலிஸ்தரின் பிரபுக்கள் தாவீதை அவர்களுடன் சேர்ந்து யுத்தம் பண்ண அனுமதிக்க மறுக்கிறார்கள் வசனங்கள் மூன்று முதல் ஐந்து வரை மூன்று ஆஹீஸ் தாவீது மீதான தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான் பின்னர் ஆஹீஸ் தாவீதை பெலிஸ்தரன் தேசத்திற்கு அனுப்பினார் வசனங்கள் ஆறு முதல் பத்து வரை நான்கு தாவீதும் அவனுடைய மனுஷரும் பெலிஸ்தரன் தேசத்திற்கு திரும்பிப் போக புறப்படுகிறார்கள் வசனம் பதினொன்று பெலிஸ்டர்களுக்கும் இஸ்ரவியலருக்கும் இடையில் போர்கோடுகள் வரையப்பட்டுள்ளன வசனம் ஒன்று இந்த அதிகாரம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களில் இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் இடையிலான யுத்த விளக்கத்தின் தொடர்ச்சியாகும் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் எல்லைக்குள் ஆழமாக ஊடுருவி எர்மோன் மலை சரிவுகளில் உள்ள சூனேமிலே பாலை மிரங்கியிருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் ஆப்பெக்கிலே தங்கள் சேனைகளையெல்லாம் கூடிவர செய்து யுத்தத்திற்கு தயாரானார்கள் ஆப்பெக் என்ற பெயர் ஆயுத பொருட்கள் உள்ள பலத்த கோட்டையை குறிக்கிறது இசக்கார் கோத்திரத்தாரை சேர்ந்த ஆப்பெக் கானான் தேசத்தில் உள்ள இஸ்ரேல் சமவெளியில் இருந்தது யோசுவா பனிரெண்டு பதினெட்டு இஸ்ரவேலரோ கில்போவாவின் தளமாக விளங்கும் எஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே வண்டையிலே வடக்கே எர்மோன் மலையும் தெற்கே கில்போவா மலையும் இருந்தது இவ்விரு மலைகளுக்கும் நடுவில் எஸ்ரேல் பள்ளத்தாக்கு அமைந்திருந்தது மிகுந்த தண்ணீர் பற்றாக்குறை இருந்த இதுபோன்ற நாடுகளில் ஒரு இராணுவம் துறவண்டையில் இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பெலிஸ்தர் யுத்தத்திற்கு ஆப்பைக்கிலே தங்கள் சேனிகளுடன் கூடி வந்தார்கள் இஸ்ரவேலரோ இன்னும் துறவண்டையிலே பாளையத்திலே இருக்கிறார்கள் இஸ்ரவேலர் இன்னும் யுத்தத்துக்கு தயாராக இல்லாததை இது காட்டுகிறது தாவீது பெலிஸ்தருக்காக யுத்தம் பண்ண அணிவகுத்து செல்கிறான் பெலிஸ்தரின் அதிபதிகள் நூறும் ஆயிரமுமான சேர்வைகளோட போனார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் ஆகிசோடே பின்தண்டிலே போனார்கள் இங்கே ஒரு முரண்பாடான படம் காட்டப்படுகிறது ஏனென்றால் இஸ்ரேலின் வருங்கால ராஜாவான தாவீது இஸ்ரவேலுக்கு எதிராக போராட இஸ்ரவேலின் சத்துருக்களுடன் அணிவகுத்து செல்ல தயாராகிறான் தாவீது இஸ்ரவேலுக்கு எதிராக பெலிஸ்தர்களுடன் யுத்தம் பணியிருந்தால் அவனுக்கு பின்வரும் பிரச்சனைகள் இருக்கும் ஒன்று தாவீது இஸ்ரவேலுக்கு எதிரியாகவும் தனது நாட்டிற்கு ஒரு துரோகியாகவும் இருப்பான் இது அவனுடைய சொந்த ஜனங்கள் அவனை வெறுக்கவும் அவனை இஸ்ரவேலின் சிம்மாசனத்தில் உட்கார ஒரு மனதாக எதிர்க்கவும் செய்யும் இரண்டு இந்த யுத்தத்தில் சவுல் கொல்லப்பட்டால் தாவீது கொன்றது போல தாவீதின் பெயரில் தவறு போடப்படும் மறுபுறம் தாவீது பெலிஸ்தர்களுக்காக யுத்தம் பண்ணவில்லை என்றால் அவனுக்கு அதினாலும் பின்வரும் தொல்லைகள் ஏற்படும் ஒன்று மெய்க் காவலனாக இருக்கும் தனது கௌரவமான பகு பதவியை விட்டு விலக வேண்டியிருக்கும் இதனால் கோழைத்தனம் மற்றும் துரோகம் மட்டுமல்ல ஆஹீஸுக்கு அடிப்படை நன்றியுணர்வை கூட காட்டவில்லை என்ற தவிர்க்க முடியாத நிந்தையை தாவீது பெறுவான் இரண்டு ஆகீஸ் தாவீதை பெலிஸ்தரன் தேசத்திலிருந்து வெளியேற்றக்கூடும் அதனால் தாவீதுக்கும் அவன் மனுஷருக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் தங்க இடம் இருக்காது ஏழாம் அதிகாரத்தில் தாவீது ஆஹிசிடம் பொய் சொல்லி இஸ்ரவேல் மக்களை கொள்ளையிட்டதாக கூறினான் ஆகிஸ் நம்பி அவனுக்கு தங்க சிக்லாகை வழங்கினான் இப்பொழுது தாவீது ஆஹீசுக்கு கொடுத்த பொய்யை வாழ நிர்பந்திக்கப்படுகிறான் இச்சூழ்நிலையில் பெலிஸ்தர்களுடன் யுத்தம் பண்ணுவதை விட அவனுக்கு வேறு வழி இல்லை என்று தெரிகிறது எனவே அவன் பெலிஸ்தர்களுக்காக யுத்தம் பண்ண ஒப்புக்கொண்டான் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் ஆஹீசோடே பின் தண்டிலே அணிவகுத்து போகிறார்கள் பெலிஸ்தியா ஒரே ஒரு அரசாங்க தலைவர் கொண்ட நாடு அல்ல இங்கு பெலிஸ்திய கூட்டமைப்பின் ஐந்து நகரங்களான காசா அஸ்கலோன் அஸ்தோத் எக்ரோன் மற்றும் காத் இருந்தன அவை பெலிஸ்தியா அல்லது பெலிஸ்தரன் தேசம் என்று அழைக்கப்பட்டன இந்த ஐந்து ஊர்களுக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருந்தார்கள் காத்தேன் ராஜாவாகிய ஆகிஸ் இந்த ஐந்து பேரில் ஒருவர் பொதுவாக அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது சொந்த பிரதேசத்தை நடத்தினர் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் இராணுவம் மற்றும் சுய பாதுகாப்பு நோக்கங்களுக்காக ஒன்றுபட்டனர் அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் யுத்தத்திற்கான ராணுவ சேகரிப்பு அதிபதிகளின் கீழ் பிரபுக்களும் அவர்களின் கீழ் நூறும் ஆயிரமுமான சேர்வைகளும் இருந்தார்கள் இவர்களின் திறன்களின் அடிப்படையில் அவர்கள் பிரிக்கப்பட்டனர் இவர்களே சண்டையிடும் யுத்த வீரர்கள் பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் தங்கள் சேனையை வரிசைப்படுத்தி ஐந்து பிரிவுகளாக சென்றனர் ஒவ்வொரு பிரிவையும் அவர்களின் அதிபதி தலைமை தாங்கினார் காத்தின் ராஜாவாகிய ஆகிஸ் ஐந்தாவது பிரிவுக்கு தலைமை தாங்கினார் தாவீதுக்கும் அவனது மனுஷருக்கும் வழங்கப்பட்ட இராணுவ சேவையின்படி அவர்கள் ஆகியஸோடே தண்டிலே போனார்கள் எபிரேயர்கள் பரம்பரை பெலிஸ்திய சத்துருக்கள் என்று நன்கு அறியப்பட்டதால் அவர்கள் பின் தண்டிலே அணிவகுத்து செல்லுமாறு கூறப்பட்டனர் என்பதாகவும் இருக்கலாம் தெய்வ பக்தியற்றவர்களின் கூட்டத்தில் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று நினைத்த இடத்தில் தாவீது இப்பொழுது தன்னை காண்கிறான் மேலும் அவர்களுடன் சேர்ந்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண தயாராக இருக்கிறான் நாம் பாவம் செய்யும் போதும் பின் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று நினைத்த இடத்திற்கு தள்ளப்படுகிறோம் தாவீதும் இவ்வாறாக தள்ளப்பட்டு இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்ண தயாராக இருக்கிறான் எபிரேயர்களை அணிகளில் பார்த்ததில் பெலிஸ்திரன் பிரபுக்களின் ஆச்சரியம் வசனம் மூன்று அப்பொழுது பெலிஸ்திரன் பிரபுக்கள் இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள் இது ஒரு பெலிஸ்திய அவமதிப்பு பெலிஸ்திரன் பிரபுக்கள் தாவீதையும் அவனுடைய மனுஷரையும் பார்த்து அவர்கள் நம்மில் ஒருவர் அல்ல அவர்கள் வேறொரு தேசத்தையும் மதத்தையும் சேர்ந்த மனுஷர் அவர்கள் எபிரேயர்கள் அவர்கள் நம்முடன் வருவது பெலிஸ்தருக்கே ஒரு அவமதிப்பு அவர்கள் வேறொரு கடவுளை வணங்குகிறார்கள் என்று சொல்லி தாவீது தங்கள் சேனையில் சேர அனுமதிப்பதற்கு அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர் அதற்கு பதிலளித்த ஆஹீஸ் தாவீதின் நடத்தையின் மீதான தனது நம்பிக்கையை பற்றி சாட்சியம் அளித்து பெலிஸ்தரின் பிரபுக்களிடமிருந்து வந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து தாவீதை பாதுகாக்கிறார் ஒன்று சாம்பில் இருபத்தி ஏழு எட்டு ஒன்பதில் தாவேதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மற்றும் அமலேக்கியர்களை அழித்ததை ஆகீஸும் பெலிஸ்தரின் மற்ற அதிபதிகளும் இதுவரை கேள்விப்படாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது இதை கேள்விப்பட்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் சந்தேகத்திற்கு இன்னும் அதிகமான காரணங்களை கண்டிருப்பார்கள் ஆனால் அதிர்ஷ்டவசமாக பெலிஸ்தரின் மற்ற பிரபுக்கள் ஆஹீஸ் தாவீதை பற்றி சொன்ன நட்காரியங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை தாவீது தேவ பக்தியற்றவர்களுடன் தன்னை மிகவும் அடையாளப்படுத்திக் கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணவும் தயாராக இருக்கிறான் பின்வரும் இரண்டு வழிகளில் தாவீதின் அழைப்பையும் தனித்தன்மையையும் நிரூபிக்க கர்த்தர் பெலிஸ்தரின் பிரபுக்களை பயன்படுத்தினார் ஒன்று தாவீதுக்கு மறைவாய் இருந்ததை பெலிஸ்திய பிரபுக்களால் பார்க்க முடிந்தது தாவீது ஒரு பெலிஸ்தனை போல சிந்திக்கவும் செயல்படவும் தொடங்கினான் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக பெலிஸ்தர்களுடன் போராடக்கூட தயாராக இருந்தான் ஆனால் பெலிஸ்திய பிரபுக்கள் தாவீது கர்த்தருடைய யுத்தங்களை மாற்றம் நடத்த வேண்டிய சேவகன் என்று அறிந்தார்கள் ஒன்று சாம்பில் பதினெட்டு பதினேழு மற்றும் ஒன்று 28 இருபத்தி ஐந்து உண்மையில் கர்த்தருடைய ஜனமாகிய எபிரேயன் என்பதை பெலிஸ்திய பிரபுக்கள் அறிந்தார்கள் தாவீது இதை விட்டதாக தெரிகிறது தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்றும் இஸ்ரவேலின் சிம்மாசனத்துக்கு தகுதியானவன் என்பதையும் தாவீது நினைவில் வைத்திருந்தால் இந்த பாவமான பெலிஸ்திய இடத்திற்கு ஒருபோதும் நழுவியிருக்க மாட்டான் இப்பொழுது இந்த பெலிஸ்திய பிரபுக்களால் தாவீது நினைவுபடுத்தப்படுகிறான் தாவீது யுத்தத்தில் ஈடுபடுவதை எதிர்ப்பதற்கு கர்த்தர் பெலிஸ்தரின் பிரபுக்களின் இருதயங்களை ஏவினார் பெலிஸ்தரின் பிரபுக்கள் தாவீதை நிராகரிக்கிறார்கள் வசனங்கள் நான்கு ஐந்து ஆகீஸின் விருப்பங்களை பொருட்படுத்தாமல் பெலிஸ்திய பிரபுக்கள் தாவீதையும் அவனுடைய மனுஷரையும் தங்கள் படைகளிலிருந்து வெற்றிகரமாக அகற்றினர் இஸ்ரவேலுக்கு எதிரான யுத்தத்தில் தாவீதையும் அவன் மனுஷரையும் பெலிஸ்தரின் பிரபுக்கள் ஏற்க மறுத்ததற்கு மூன்று காரணங்கள் உள்ளன இவை ஒன்று யுத்தத்தின் போது தாவீது பெலிஸ்தர்களுக்கு எதிராக திரும்பக்கூடும் இரண்டு அவன் இஸ்ரவேலருடன் சேர்ந்து தன் ஆண்டவனாகிய சவுலின் தயவை பெறுவதற்கான வாய்ப்பாக இந்த யுத்தத்தை பயன்படுத்தக்கூடும் மூன்று பெலிஸ்தர்களில் பதினாயிரம் பேரை கொன்றதாக தாவீது புகழ்ந்து பாடப்பட்டான் தாவீது தங்களை எதிர்த்து ஆயிரக்கணக்கானவர்களை மீண்டும் கொன்றுவிடுவான் என்று அஞ்சினர் தாவீது பெலிஸ்தருக்கு துரோகம் இழைக்கக்கூடும் என்பதை பெலிஸ்தரின் பிரபுக்கள் உணர்ந்ததால் அவர்கள் அத்தகைய வாய்ப்பை தாவீதின் கைகளில் கொடுக்க விரும்பவில்லை எனவே ஆஹீஸ் தாவீதை திரும்பி அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள் தாவியது பின்வரும் மூன்று சாராருடன் சிக்கலில் சிக்கியதற்கு இஸ்ரவேலின் ஸ்திரீகள் பாடிய பாடல் முக்கிய காரணம் என்பது சுவாரஸ்யமானது ஒன்று சவுல் ஒன்று சாம்பில் பதினெட்டு எட்டு இரண்டு ஆஹீஸின் ஊழியக்காரர் ஒன்று சாம்பில் இருபத்தி ஒன்று பதினொன்று மூன்று பெலிஸ்தரன் பிரபுக்கள் ஒன்று சாம்பில் இருபத்தி ஒன்பது ஐந்து இப்பொழுது பின்வாங்கிய நிலையில் இருக்கும் தாவீதுக்கு கோலியாத்தை தன் விசுவாசத்தினால் ஜெயித்த இந்த சம்பவம் தொலைதூர நினைவகம் போல தோன்றியது ஆனால் பெலிஸ்தர்கள் அதை நன்றாக நினைவில் வைத்தார்கள் தாவீதை குறித்து பாடுபட்ட வெற்றியின் பாடல் இப்பொழுது அவன் கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கும் ஆஹீஸ் தாவீதை பெலிஸ்தரன் தேசத்துக்கு திரும்பி போகச் சொல்கிறார் வசனங்கள் ஆறு ஏழு ஆறாம் வசனம் அப்பொழுது ஆஹீஸ் தாவீதை அழைத்து நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடே போக்கும் வரத்துமாயிருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல என்கிறான் ஒரு பெலிஸ்திய ராஜா ஆகிஸ் பெலிஸ்திய தேவர்களின் நாமத்தில் சத்தியம் செய்யாமல் கர்த்தருடைய நாமத்தில் சத்தியம் செய்வதை கேட்பது விசித்திரமாயிருக்கிறது தாவீதின் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்வதன் மூலம் தாவீதின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த தான் எடுக்கக்கூடிய மிக உயர்ந்த சத்தியம் இது என்று ஆகிஸ் நினைத்ததினால் இவ்வாறாக கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொன்னார் புறமத உலகம் கர்த்தரை பற்றி அறிந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது ஆனால் முரண்பாடு என்னவென்றால் அவர்களின் வெறும் அறிவு மனம் திரும்புதலுக்கு வழிவகுக்காது தாவேதின் நல்ல நடத்தை பற்றி ஆகீஸ் மிகவும் கௌரவமான சான்றுகளை அளிக்கிறார் ஐந்து பெலிஸ்திய அதிபதிகளில் ஆகீஸ் ஒருவர் அதன்படி அன்று நடைபெற்ற ஒரு போர் சபையில் தாவீதுக்கு எதிராக அதிகம் வாக்குகள் விழுந்தது இதனால் ஆஹீஸ் தாவீதில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை என்றாலும் தாவீதை பதவி நீக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பெலிஸ்திய பிரபுக்களால் நிராகரிக்கப்படுவதை தாவீது விரும்பவில்லை ஆனால் தாவீதின் வாழ்க்கையில் தேவ பக்தியற்றவர்கள் அவனை நிராகரிப்பதை கர்த்தர் பயன்படுத்தினார் இஸ்ரவேலரின் இந்த அழிவில் தாவீது ஈடுபடாமல் இருக்க இது தெய்வீக தலையீடாக இருந்தது வசனம் ஏழு ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உண்மேல் தாங்கள் அடையாதபடிக்கு இப்போது சமாதானத்தோடே திரும்பிப் போய்விடு என்றான் ஆகீஸ் தாங்கள் அடையாதபடிக்கு என்றால் அதிருப்தி அடையாதபடிக்கு என்பதாகும் சமாதானத்தோடே திரும்பி போய்விடு என்ற எபிரேய வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் எல்லா செழிப்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உன்னுடன் கலந்து செல்லட்டும் என்பதாகும் தாவீது கர்த்தரின் சிறந்த போர் வீரனாக இருந்தபோது தாவீது எப்போதுமே பெலிஸ்திய பிரபுக்களை அதிருப்தி செய்தான் அவன் கர்த்தரின் ஒவ்வொரு எதிரியின் இருதயத்திலும் பயத்தை தூண்டினான் இப்பொழுது பெலிஸ்திய பிரபுக்களை அதிருப்தி ஆக்குவதில் தாவீது கவலைப்படுகிறான் தாவீது கர்த்தரிடத்தில் இருந்திருந்தால் பெலிஸ்திய பிரபுக்களை அதிருப்தி செய்வதில் அவன் மகிழ்ச்சி அடைந்திருப்பான் ஆனால் தாவீது கர்த்தரிடமிருந்து பின்வாங்கி சமரசம் செய்யும் இந்த நேரத்தில் அந்த சிந்தனைகள் எல்லாம் தொலைதூர நினைவுகளாயிருந்தன தாவீது ஆகிஸிடம் முறையிடுகிறான் வசனங்கள் எட்டு ஒன்பது வசனம் எட்டு தாவீது ஆஹீஸை நோக்கி ஏன் நான் செய்தது என்ன நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களோடே யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு கொண்டு இன்றைய வரைக்கும் உம்மது அடியேனிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றான் ஆஹீசுக்கு தாவீது அளித்த விசுவாசம் இந்த விசுவாச வெளிப்பாட்டில் உச்ச கட்டத்தில் இருப்பதாக தோன்றுகிறது தாவீது ஆகீசின் சத்துருக்களான இஸ்ரவேலருக்கு எதிராக சார்பாக யுத்தம் பண்ண தயாராக இருந்ததாக தெரிகிறது இஸ்ரவேலுக்கு எதிராக பெலிஸ்தர்களுடன் சேர்ந்து யுத்தம் பண்ண முடியாது என்று தாவீது உண்மையிலேயே ஏமாற்றம் அடைகிறான் ஆஹீஸ் தனது ஆண்டவன் என்றும் தன்னுடைய ராஜா என்றும் தாவீது அறிவிக்கிறான் ஆஹீஸின் சத்துக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண அவன் தயாராக உள்ளான் கர்த்தருடைய அபிஷேகம் செய்யப்பட்டவனுக்கு எதிராக கையை நீட்ட தாவீது முன்பு பயப்படுவான் ஒன்று சாம்பேல் இருபத்தி நான்கு ஆறு பத்து மற்றும் ஒன்று சாம்பேல் இருபத்தி ஆறு ஒன்பது பதினொன்று பதினாறு மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் இப்பொழுது தாவீது சரணடைந்து சமரசம் செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது வசனம் ஒன்பது ஆஹிஸ் தாவீதுக்கு பிரதீத்திரமாக அதை அறிவேன் நீ தேவனுடைய தூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவன் என்றான் தாவீதில் ஆகிஸுக்கு இருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் திருப்தியையும் இது குறிக்கிறது தாவீது தேவனுடைய தூதனைப் போல ஆஹீசுடைய கண்களில் பிரியமாயிருந்தான் ஆகீஸ் தேவனுடைய தூதன் என்ற வார்த்தையை அவனுடைய அயலவர்களாயிருந்த இஸ்ரவீலர்களிடமிருந்தோ அல்லது தாவீதிடமிருந்தோ கற்றுக்கொண்டிருக்கலாம் தேவனுடைய தூதனைப் போல என்ற சொல் அந்த காலங்களில் பாராட்டுதலின் பொதுவான எபிரேய வெளிப்பாடாகும் இரண்டு சாம்பேல் பதினான்கு பதினேழு இரண்டு சாம்பில் பத்தொன்பது இருபத்தி ஏழு வசனம் ஒன்பது ஆனாலும் இவன் எங்களோடே கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள் தாவீது பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் பிரபுக்கள் மீது ஆஹீஸ் சுமத்துகிறார் மேலும் தாவீதை திரும்பி செல்லுமாறு ஆஹீஸ் கேட்கிறார் தாவீது இஸ்ரவேலுக்கு எதிராக பெலிஸ்டர்களுடன் யுத்தம் பண்ண விரும்பினான் ஆனால் கர்த்தர் அவனை அனுமதிக்கவில்லை தாவீதின் இருதயம் தேவனோடு சரியாக இல்லை அவன் மூழ்கும் அளவுக்கு தாழ்ந்திருந்தான் அதனால் இறுதியில் கர்த்தரின் எதிரிகளுடன் சேர்ந்து கர்த்தருக்கே எதிராக யுத்தம் பண்ண தயாராயிருந்தான் ஆனால் கர்த்தர் தான் அபிஷேகம் செய்யப்பட்டவனை கைவிடவில்லை தாவீதை இஸ்ரவேலருடன் யுத்தம் பண்ணாமல் திரும்ப வைக்க கர்த்தர் பெலிஸ்திரன் அதிபதிகள் மற்றும் பிரபுக்களின் இருதயங்களை ஏவினார் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட சவுலுக்கு எதிராகவும் தனது சொந்த நாட்டு ஜனங்களுக்கு எதிராகவும் தாவீது யுத்தம் பண்ணுவதை கர்த்தர் தடுத்தார் தாவீது சீக்கிரம் கிளம்ப வேண்டிய அவசரம் வசனம் பத்து இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னோடே வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு விடியற் காலத்திலே வெளிச்சமாகிறபோது புறப்பட்டு போ என்றான் ஆஹீஸ் தாவீதினம் உன் ஆண்டவனுடைய வேலைக்காரர் என்பவர்கள் சவுலின் ஊழியக்காரர் இவர்கள் தாவீது இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்திருந்த இந்த சமயத்தில் தாவீதின் பட்சமாய் சேர்ந்த சவுலின் ஊழியக்காரர் இவர்கள் மனாசை இருந்தார்கள் இவர்கள் பெலிஸ்தர்களுடனான யுத்தத்தில் சவுலின் சம்மனுக்கு கீழ்ப்படியாமல் தாவீதுடன் இணைந்த பராக்கிரமசாலிகளும் இராணுவத்தில் சேர்வைக்காரருமாயிருந்தவர்கள் ஒன்று நாளாகவும் பனிரெண்டு இருபத்தி ஒன்று வரை இந்த புதிதாய் இணைந்தவர்களும் இப்பொழுது தாவீதுடன் சிக்லாக் திரும்பச் சொல்லுமாறு ஆஹீஸ் கூறுகிறான் தாவீது மற்றும் அவனது மனுஷர் மறுநாள் விடியற் காலத்திலே வெளிச்சமாகிற போது புறப்பட்டு போக தயாராயிருந்தனர் அவர்கள் இரவில் பயணம் செய்தால் பெலிஸ்தர்கள் தாவீதை தாக்கக்கூடும் என்றும் ஆபத்து அவர்கள் மேல் விழும் என்றும் ஆஹீஸ் உணர்ந்தார் தாவீதின் பாதுகாப்பிற்காக ஆஹீஸ் அவர்கள் வழியை நன்றாக பார்க்கும் அளவுக்கு வெளிச்சத்தை கண்டவுடன் காலையில் வெளியேறும்படி அறிவுறுத்துகிறார் தாவீது சிக்லாக் திரும்புகிறான் பெலிஸ்திய ராணுவம் சவுலை சந்திக்க தயாராகிறது வசனம் பதினொன்று இந்த நிகழ்வுகள் அனைத்தும் தாவீது விழித்தெழ ஒரு அழைப்பாய் இருந்தது கர்த்தர் தன்னுடன் பல வழிகளில் பேசுவதை அவன் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அவன் அதை கவனித்த பாடில்லை அதனால் கர்த்தத்தாமே தலையிட்டு தாவீதை பெலிஸ்திரன் தேசத்திற்கு திரும்ப செய்தார் பெலிஸ்திரன் தேசத்திற்கு திரும்பி செல்வதன் மூலம் கர்த்தர் இரண்டு காரியங்களை தவிர்த்து தாவீதை நடுநிலைப்படுத்தினார் ஒன்று இஸ்ரவேலுக்கு எதிரான யுத்தத்தில் தாவீது செல்வதை தவிர்த்தார் இரண்டு வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கைப்பற்ற இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு உதவுவதை தவிர்த்தார் ஆஹீஸின் கட்டளைகளுக்கு இணங்க தாவீதும் அவன் மனுஷரும் மூன்று நாள் பயணத்தை மேற்கொண்டு சிக்லாக் சென்றனர் இப்பொழுது தாவீதின் இருதயம் மிகவும் லேசானதாக இருந்தது என்பதில் சந்தேகமில்லை பேரழிவு தரும் சூழ்நிலையிலிருந்து தன்னை மிகவும் இரக்கமாக மீட்டதற்காக அவன் கர்த்தரை புகழ்ந்தான் மேலும் அவன் ஆஹீசுடனான நல் நம்பிக்கையை மீறவில்லை என்பதிலும் தனது சொந்த ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணவில்லை என்பதிலும் மகிழ்ச்சி அடைந்தான் ஒன்று சாம்பேல் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் கேள்விகள் ஒன்று சாம்பேல் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதில்கள்